தந்திரமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றது நம்ம வாழ்க்கையில். ஸோ நமக்கு தேவைப்படுற அந்த நேரத்தில் தந்திரமாக இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. தந்திரமும் இல்லாத மனுஷன் யாரும் ஜெயிக்க முடியாது. ஸோ ஜெயிக்கணுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தனுக்கு மனிதனுக்கு தந்திரம் தேவைப்படும். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் இது எப்படி சொல்லணுன்னா, ஒரு முல்லா கதையை படித்த ரீசெண்டாக போனது ஞாபகம் இருக்குது. முல்லா என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இப்போ ஒரு குளத்துக்கரையை போய்கிட்டு இருக்காரு. அந்த குளத்தில் வந்து வாத்துக்கள் நீந்திக்கிட்டு இருக்கு. அதில் இருக்க வாத்தை பிடிக்குன்னு அவர் ஆசைப்பட்றாரு. அதை படிக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. சரி, என்ன பண்ணலான்னு கரைக்கு ஓரத்தில் அப்படியே வாத்துக்கள் வந்து வந்துட்டு அப்படியே அவர் கைக்கு வர மாதிரி வந்துட்டு போயிடுது. அவர் ட்ரை பண்ணி முடியல. அது இது அப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த பக்கமாக அவரோட நண்பர் ஒருத்தர் வர்றாரு. அவர் பார்க்குறாரு முல்லா வந்து ஒவ்வொருடையும் வாத்த பிடிக்க ட்ரை பண்ணுறதும் அவர் வந்து அதனால் தோல்வி அடைஞ்சு ஏமாறுறதையும் பார்த்துட்டு அவர் சிரிப்பு வந்துடுச்சு. அவர் அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, முல்லாவை பார்த்து கேட்குறாரு, என்ன முல்லா இன்றைக்கி என்ன வாத்து வேட்டை நடக்குதா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறாரு. ஸோ இது முல்லா வந்து நம்ம தோத்துட்டு அவர் பார்த்து நக்கலாக சிரிக்கிறாருன்றது தெரிஞ்சுட்டு அதை எப்படி சமாளிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சார். டக்குன்னு என்ன பண்ணார், கையிலிருந்து ரெண்டு ரொட்டி துண்டு எடுத்து அந்த குளத்தில் தொட்டு தொட்டு சாப்பிட்டாரு. அப்போ அந்த நண்பருக்கு ஒரு ஆச்சரியம், என்ன முல்லா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அவர் சொன்னார், நான் எங்கே வாத்து பிடிக்கிறேன், நான் வந்து வாத்து சூப்பில் ரொட்டி நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு அந்த நேரத்தில் அந்த வாத்து பிடிக்க முடியாமல் போன ஏமாற்றத்தை வந்து சமாளிக்கிறதுக்காக அழகாக ஒரு வாத்து குளத்தையே வந்து வாத்து சூப்புன்னு சொல்லிட்டு அதில் நான் ரொட்டி துண்டை சமைச்சு சாப்பிட்டுட்டு நினச்சி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் சொல்கிறேன்னா, தந்திரம்ன்றது வந்து தப்பு கிடையாது. நம்ம எப்போ பண்ணணுமோ அந்த இடத்துல தான் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நம்ம தந்திரமாக இருக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு வக்கீல்கிட்ட போகிறோம், ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த நேரத்தில் உண்மையாக தான் இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம தந்திரங்களாக தந்திரமாக எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ நமக்கு தேவைப்படுது, நம்மளால் நம்ம ஜெயிக்கணுன்ற நேரத்தில் தந்திரமாக இருக்கிறவங்களும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.